ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவையான இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பாப்போம். பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலைய 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். இப்போ அதே பேன்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் தின் ஸ்லைஸஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சட்னி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு மட்டும் புளி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்க இந்த டைம்லயே கொஞ்சமா மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவை கூட குறைக்க சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வேர்க்கடலை சேர்த்த அதே மிக்ஸி ஜார்ல இந்த பொருட்களையும் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்ப இது நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சுக்கலாம். சட்னி பாத்தீங்கன்னா நல்லா ஆறினதும் ஃபைன் பேஸ்டா அரைச்சு ரெடி ஆயிருச்சு. இப்ப இதுக்கான தாளிப்பை மட்டும் தாளிச்சுக்கலாம். பேன்ல 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்றதுன்னு பாத்திருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க.